வணக்கம். சொத்து பட்டியல் விவகாரம் அண்ணாமலையை சும்மா விட மாட்டேன் என்று விடாப்பிடியாக இருக்கும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். திடீரென பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு கெடுவிதித்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அனுப்பிய வக்கீல் நோட்டீஸ். அப்படி அண்ணாமலை அவர்களுக்கு அனுப்பிய வக்கீல் நோட்டீஸில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார் என்பது பற்றிய முழு விவரத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம். அண்மையில் டிஎம்கே ஃபைல்ஸ் என்ற தலைப்பில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் திமுக மீதும் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மீதும் திமுக நிர்வாகிகள் மீதும் ஊழல் செய்துள்ளார்கள் என்று கூறி அவர்கள் சொத்து விவரங்கள் என்று சுமார் 15 நிமிடங்கள் ஓடும் வீடியோ ஒன்றை வெளியிட்டிருந்தார். இந்த விவகாரம் தமிழக அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. அதனைத் தொடர்ந்து டிஎம்கே ஃபைல்ஸ் என்ற தலைப்பில் சுமார் 15 நிமிடங்கள் ஓடும் வீடியோவில் திமுக கட்சி மீது தவறான ஆதாரமற்ற அவதூறான கற்பனையான குற்றச்சாட்டுகளை அண்ணாமலை கூறியிருக்கிறார் என்று கூறி பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கு கண்டனம் தெரிவித்ததோடு திமுக அமைப்புச் செயலாளரான அரசு பாரதி அவர்கள் சார்பில் மூத்த வழக்கறிஞர் எம்பி வில்சன் அவர்கள் அண்ணாமலை அவர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பியிருந்தார். மேலும் இழப்பீட்டு தொகையாக 500 கோடி ரூபாய் எங்கள் கட்சிக்காரர்களுக்கு வழங்க வேண்டும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டிருந்தது. மேலும் இந்த அறிவிப்பு கிடைத்து 48 மணி நேரத்திற்குள் இவற்றை செய்ய தவறினால் உங்களுக்கு எதிராக வழக்கு தொடரப்படும் என அந்த நோட்டீஸில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த நிலையில் திமுக நோட்டீஸ் குறித்து சட்ட நடவடிக்கையை சந்திப்பேன் என்றும் ஆருத்ரா மோசடியில் என் மீது அவதூறு கூறிய ஆர்எஸ் பாரதி அவர்கள் 500 கோடியே 1 ரூபாயை எனக்கு நஷ்டேடாக வழங்க வேண்டும் என்றும் அண்ணாமலை அவர்கள் கேட்டுக்கொண்டிருந்தார். இதற்கிடையே அண்ணாமலை வெளியிட்ட ஊழல் பட்டியல் குறித்து அமைச்சர் உதயநிதியிடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். அதற்கு அவர் காமெடியாக இருக்கிறது என்றும் இருந்தாலும் அவருக்கு நான் நோட்டீஸ் அனுப்புவேன் என்றும் தெரிவித்திருந்தார். இதையடுத்து இன்றைய தினம் ₹50 கோடி நஷ்டஈடு கேட்டு அண்ணாமலை அவர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார் உதயநிதி ஸ்டாலின். ராஜ்யசபா எம்பி வில்சன் அவர்கள் மூலம் இந்த நோட்டீஸை உதயநிதி அவர்கள் அனுப்பியிருக்கிறார். அதில் நான் ₹239 கோடி சொத்து சேர்த்ததாக ஒரு அவதூறு தகவலை தந்துள்ளீர்கள் என்றும் இந்த தகவல் தவறு என்றும் இதற்கு நிபந்தனையற்ற மன்னிப்பை அண்ணாமலை அடுத்த 48 மணி நேரத்திற்குள் கேட்க வேண்டும் என்றும் மன்னிப்பு கேட்காவிட்டால் ₹50 கோடி நஷ்டஈட்டை கொடுக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளது. குறிப்பாக பொதுவெளியில் பகிரங்க மன்னிப்பு கேட்டு அதனை செய்தித்தாள்கள் தொலைக்காட்சிகள் சமூக வலைதளங்கள் ஆகியவற்றில் பிரசுரிக்க வேண்டும் என்றும் அந்த நோட்டீஸில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கிடையே அவதூறாக சொத்து பட்டியல் வெளியிட்டதற்கு அண்ணாமலை பதிலளிக்க வேண்டும் என்றும் அண்ணாமலை மீது வழக்கு தொடரும் என்றும் திமுக எம்பி கனிமொழி அவர்களும் கூறியிருக்கிறார். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் வெளியிட்ட சொத்து பட்டியல் விவகாரம் மீண்டும் சூடுபிடித்துள்ளதால் அரசியல் களம் பரபரப்பாக காணப்படுகிறது. 48 மணி நேரத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கு காட்டமான நோட்டீஸ் அனுப்பியுள்ள உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் இந்த செயல் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்க மக்க மண்டல குறிப்பிடுங்க.